हरिः ओम् श्री गुरुभ्यो नमः हरिः ओम् श्रुतिश्रुति पुराणानाम् आलयं करणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यप्रदौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराचरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रं दास्य शिष्यं श्री शंकराचार्यम दास्य पद्मपादं च अस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानदोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम् इति உத்தமமான நம்ம சனாதன தர்மத்துல வெகுசிரேஷ்டமான ஒரு தினம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா இன்றைய தினத்துலதான் ஆதிசங்கரர் எனக்கூடிய சிவாவதாரம் அந்த நாள். அந்த சிவாவதாரத்தின் மகிமையினாலதான் 72 மதங்கள் கண்டிக்கப்பட்டு நம்மளுடைய சனாதன தர்மமானது திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு அதற்கு பிறகுதான் நமக்கு நாம பண்ணக்கூடிய ஸ்ரீராமநவமியோ கிருஷ்ணாஷ்டமியோ கோகுலாஷ்டமியோ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்குன்னா அதுக்கெல்லாம் காரணமா இருந்த கூடியவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவருடைய ஜென்மதினம், அவருடைய ஜெயந்தியானது இன்னைக்கு. அந்த ஜெயந்தியில அவரால் அருளப்பட்டதான அபரோக்ஷானுபூதி எனக்கூடிய பிரகரண கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுல போன கிளாஸ்ல 80வது ஸ்லோகத்து வரைக்கும் பார்த்தோம். இப்போ 81வது ஸ்லோகத்திலிருந்து நாம இன்னைக்கு பார்க்க வேண்டும். இது வரைக்கும் இப்ப எந்த சந்தர்ப்பத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆத்ம ஞானம்தான் ஒரு மனிதனுக்கு நிலையான ஜீவன் முக்தியை கொடுக்க வல்லது. அதனால எல்லாரும் என்ன பண்ணணும், நான் யார் ஹூ அமை அப்படின்ற விஷயத்தை நம்ம அறிந்து போகம் அப்படின்னு நம்மை நாமே அறியக்கூடியதுக்காகத்தான் பகவான் நமக்கு இந்த புத்தி மைண்டு இந்திரியங்கள் போன்ற இதெல்லாம் நமக்கு கொடுத்ததனுடைய காரணம் என்ன அதுவே தெரியல. நமக்கு எதுக்காக கொடுத்தான் பகவான் அப்படின்னா, என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுத்தான். என்னை நான் அறிந்து கொள்வதுன்றது அவ்வளவு ஈஸியா இருக்கானா? இல்லை. எத்தனையோ ஜென்மங்களாக அஜ்ஞானத்திலேயே இருந்ததுனால அந்த அஜ்ஞானமானது இந்த மனுஷ ஜென்மத்துல புத்தி வேலை செய்யும் பொழுதும் அது தன்னுடைய வேலையை மாயையினால காமிக்கிறது. இதை புரிஞ்சுகிண்டு இந்த ஜென்மாவிலேயே நம்ம அடையணும். ஏன்னா அடுத்த ஜென்மா எப்படின்னு தெரியாது, எப்படி கடை தருவோம்னு தெரியாது. அதனால யார் யார் பேச்சையோ கேட்டுண்டு எப்படி எப்படியோ எதை எதையோ சாமின்னு நம்பிட்டு அப்படி எல்லாம் போக முடியாது. நம்ம என்ன சொல்லியிருக்க, நம்மளுடைய ட்ரெடிஷனல் வேத பிரமாணம் என்ன, அந்த வேத பிரமாணத்தை ஆச்சாரியால் நிலைநிறுத்துவதற்காக வேதத்தினுடைய தாத்பரியம் எங்க இருக்கு அப்படின்னா, பிரம்மத்துல இருக்கு. பிரம்மத்தை அறிய வேண்டியது. யார் அந்த பிரம்மம்? நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்ற தாத்பரியத்தை அறிய வேண்டியிருக்கு. அப்படின்னாக்க என்ன, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், என்னை தவிர பாக்கி எல்லாம் பொய். இது தெரியல, என்னை தவிர இருக்க நான் பார்க்கக்கூடியதெல்லாம் சத்தியம் சத்தியம் நான் நினைக்கிறேன். நான் காணக்கூடிய இந்த உலகம் சத்தியம்னு தோன்றது எனக்கு. நான் வச்சுட்டு இருக்கேன் இந்த உடம்பு சத்தியமா தானே இருக்கு அப்படின்னு தோன்றது. எல்லாமே சத்தியம் சார். என்ன சார், பசிக்கிறது சாப்பிட்றேன் பசி போறது சத்தியம் தானே சார் உலகம் அப்படின்னா, இல்லப்பா உன்னுடைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அது சத்தியமாகாது. எத்தனையோ அனுபவங்கள் உனக்கு இருக்கு, அது எல்லாம் பொய்யான அனுபவங்கள். கயிற்றுல பாக்குற பாம்பு தான் இந்த அனுபவங்கள் எல்லாமே. எல்லாமே கிளிஞ்சல்ல பார்க்கக்கூடிய அந்த ரஜதம் தான், வெள்ளி தான். மரீச்சிக்கா தண்ணி இல்லாத இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காணல் நீர் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, பிரம்ம சத்தியம், இந்த ஜகத்தானது பொய், இந்த உலகமானது பொய், ஒரு நாளும் இது ஆகாது, இதுதான் ஸ்துதியினுடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்லி ஜெகத் மித்யாத்வத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்படி இந்த உலகமானது பொய் என்பதுக்கு அநேக விதமான திருஷ்டாந்தங்கள்ல பார்த்துட்டே இருந்தோம். போன தடவை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்பா கண்ணு சோழண்டுதுன்னாக்கா இந்த உலகமே சோழ்ற மாதிரி இருக்கு பத்தியா இல்லையா, இது ஒரு இதுதானே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து ஒரு ரவுண்டு போட்டேன், ரவுண்டு தெரிஞ்சது, அதுக்காக ரவுண்டு இருக்கா, அது பொய் தானே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம், ஏப்பா ஒரு பெரிய பஸ் இருக்கு, பெரிய ட்ரெயின் இருக்கு, பக்கத்துல நம்ம எத்தனையோ பேர், அதெல்லாம் 1500 பேர் 2000 பேர் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ட்ரெயின்,
ஒரு 75 பேர் டிராவல் பண்ணக்கூடியதான பஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பெருசா இருக்கு. அப்படி தூரம் போக 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 அது சின்னதாக ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆகையினால அது சின்னதாச்சா? அப்ப உங்களுக்கு அந்த பிரம்ம இருக்கோ இல்லையோ? இப்படி அனுபவங்கள் வேற உண்மை வேற இல்லையா? அப்படின்னு சொல்லி மகத்வே சர்வ வஸ்தூனாம் அணுத்வம் ஹி அதி தூரதா. ரொம்ப தூரம் போச்சுன்னா அது சின்னதா இருக்கு இல்லையா? கண்ணை இப்படி வச்சுன்னு பார்த்தான்னா கிட்டக்க ஒரு பொருளை பார்த்தானாக்கா அது தெரியல. அதனுடைய எப்படி இருக்கு பாருங்க, சந்திரனை பாக்குறீங்க சூரியனை பாக்குறீங்க, அது எல்லாருக்குமே தோசைக்கல் மாதிரி தான் தெரியுது. அது தோசைக்கல்லாம் அது உள்ள எத்தனை பேர் இறக்கட்டா விடுறான், அதுல உள்ள போய் இறங்காவன், மனுஷனே இறங்கக்கூடிய அளவுக்கு விஸ்தாரமான ஒரு பிளானட். ஆனா படித்தவன் கண்ணுக்கும் அது சின்னதா தான் தெரியுது, படிக்காதவன் கண்ணுக்கும் அது தோசைக்கல்லு மாதிரி தான் தெரிகிறது. ஆகையினால இல்லையா, கண்ணால பார்ப்பதெல்லாம் மெய்யாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்க காரணத்தினாலேயே அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கோம். அது அந்த பிரமாணத்துல அந்த கருவியில இருக்கக்கூடிய கோளாறு இருக்கு இல்லையா, அதனால அது ஒண்ணு விபரீதமாக காணிக்கும். இது இந்த கருவி சரியாக கையாளணும் அப்படின்றதுக்காக சுதி பிரமாணத்தை வைத்து கொண்டுதான் எதையும் நீங்க தீர்மானம் பண்ணணும். உங்களுடைய கண்ணையும் காதையும் வைத்து கொண்டு நீங்கள் எதை தீர்மானம் பண்ணாலும், வேறு விதமான படிப்பு எதுனாலையும் தீர்மானம் பண்ண முடியாது. எல்லாமே உங்களுக்கு தவறான ஒரு எண்ணத்தை தான் கொடுக்குமே தவிர, இந்த சுதி பிரமாணம் ஒன்று, வேதாந்த பிரமாணம் ஒன்று தான் நிச்சயமாக இருக்கக்கூடியது. ஏன் அது உங்களை பற்றி கூறுகின்ற காரணத்தினால் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 81வது ஸ்லோகம். சூக்ஷ்மத்வே சர்வ வஸ்தூனாம் ஸ்தூலத்வம் ச உபநேத்ரதஹ ததோதாத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதஹ. சூக்ஷ்மத்வே சர்வ வஸ்தூனாம் ஸ்தூலத்வம் ச உபநேத்ரதஹ ததோதாத்மனி தேஹத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதஹ. இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம், ஒரு 4-5 ஸ்லோகமாக எப்படி பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது லைன் ஒரே மாதிரி இருக்கு. தத்வத்து இந்த அசட்டுத்தனம் மாதிரி தான், எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் என்ன பண்றேன், தேகத்தோட கனெக்ட் பண்ணி நான் ராஜகோபால், நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே உன்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னு பார்த்தா பகவான் என்ன சொல்றார், என்ன எல்லா இந்த உலகமே பிரதிஷ்டையாக இருக்கக்கூடியதான சொரூபம் தான் உன்னுடைய சொரூபமானது அப்படியா? அது ஆனா உங்களுக்கு தெரியல. நீ வார சோகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா விவஸ்திதா. பரமாத்மா அங்கத்தான் இருக்காருன்னு வேதமான சொல். அது எப்படி இருக்கு, இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னுடைய உடம்புலதான் இருக்குன்னு சொல்றது. ஆனா அவர் எப்படி இருக்கார், ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கார், அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால நான் தவறாக என்ன நினைச்சிட்டேன், அது அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னுடைய மைண்ட்ல நான் நான் வந்தது. அந்த நான் நான்னு என்னுடைய புத்தியில இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷனை போய் நானுன்னு நினைச்சுட்டு இந்த மாதிரி இந்த சம்சாரத்துல மாட்டேன். இதை புரிந்து கொண்டோமே ஆனால் நான் இந்த உடம்புல இருக்கக்கூடியவில்லை, நான் எங்க இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்ற நாலேஜ் வந்துடுதே, ஆனால் இந்த சம்சார துக்கம் எல்லாம் போய் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலை, அதுதான் ஞானிகளினுடைய நிலையாக இருந்தது. அந்த ஞானிகளினுடைய நிலையை அடையணும்னாக்க இதான் இந்த விஷயங்களை எல்லாம், இந்த அனுபவங்கள் எல்லாம் பொய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெகத் மித்யாத்வத்தை நன்கு உணர்ந்தாதான் பிரம்மசத்தியத்துவம் உங்களுக்கு புலப்படும் அப்படின்றதுக்காக. சூக்ஷ்மத்வே சர்வ வஸ்தூனாம், சர்வ வஸ்தூனாம் எல்லா வஸ்துக்களும் சிறியதா சூக்மமாக இருந்தாலும் ரொம்ப குறுகியதாகவும் கண்ணுக்கு தெரியாததாகவும் இருக்கு. இந்த கண்ணாடி ரிப்பேர் பண்றவன் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்ணுல ஒரு பூத கண்ணாடியை போட்டு அவன் பாக்குறான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப சூக்மமா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாதத அந்த பூத கண்ணாடியானது அவனுக்கு விஸ்தாரப்படுத்தி காண்பிக்கிறது இல்லையா. இப்ப அவனுக்கு விஸ்தாரப்படுத்தி காண்பிக்கிறதுனால அது பெருசா ஆயிடுமா? சூக்மமா இருக்கிறது சூக்மமா தானே இருக்கு. அது நமக்கு இந்த உபநேத்திரத்தினால, இந்த பூத கண்ணாடியினால, நாம் அணிந்து கொள்ளக்கூடிய கண்ணாடியினால அது பெருசாக காணப்படுகிறது. அது போலதான் ஒண்ணுடைய உண்மைத்தன்மை வேறு மாதிரி இருக்கும் போது வேறு ஒரு கருவியினால ஒரு பெருசாகவோ சின்னதாகவோ அது காணப்படுகின்ற காரணத்தினால அது உண்மையாகாது. எப்படியோ அப்படித்தான் தத்வது ஆத்மனி, என்னுடைய ஆத்மாவில போய் பரமாத்மா ஸ்வரூபமாக இருக்க என்னிடத்துல
இந்த தேகத்தோட கூடின நான் எனக்கூடிய எண்ணமானது பசியத்தி ஏன் அஜ்ஞான யோகிதா யோகதா அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினாலதான் இந்த மாதிரியான ஒரு நிலையானது மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு. சூக்ஷ்மத்துவே சர்வ வஸ்தூனாம், எல்லா வஸ்துக்களிலும் சிறியது பெரியது இருக்கு, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களிலும் சூக்ஷ்மத்துவே சர்வ வஸ்தூனாம் ஸ்தூலத்துவம். அது எப்படி பெரிசாக காணப்படுகிறது, ஸ்தூலமாக அப்படின்னா கிராஸாக, சட்டிலான ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிராஸாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, எதனால உபநேத்ரதா கண்ணாடியினால, அந்த பூத கண்ணாடியினால அது பெரிதாக காணப்படுகிறது. அந்த மூக்கு கண்ணாடியினால பெரியனவாக இருக்கும் தன்மையானது அதுக்கு ஏற்பட்டு வருகிறது. ஆனால் அது உண்மையா இல்லை தத்வது, அது மாதிரிதான் அஜ்ஞான யோகத்தா, அஜ்ஞானத்தினாலதான் ஆத்மனி எங்கு இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மாவில் இந்த தேகத் ஸ்வரூபத்தை நான் பஷ்யதி பார்க்கிறேன் பார்க்கிறார்கள். அஜ்ஞானத்தினாலதான் எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரியல பாவம், எதையும் நம்ம யாரோ சொன்னா அவர் பின்னாடி போறார், அவர் நமக்கு என்ன ட்ரெடிஷன் என்ன, நம்ம எப்படி வந்தோம், எந்த குடும்பத்துல இருந்து வந்தோம், எப்படி வளர்ந்தோம், அதெல்லாம் தெரியாம அப்பா என்ன பண்ணாரோ, தாத்தா என்ன பண்ணாரோ, அவா தாத்தா என்ன, அந்த தெய்வத்தை தான் வழிபடணும், அதுவும் தெரியல. யாரோ ஒருத்தன் சொல்றான், யாரோ அவன் பின்னாடி போறான், இவர் அவர் இவன் போறான், அந்த கோயிலுக்கு போறான், அந்த காரியத்தை பண்றான், இப்படி எல்லாம் போய் வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் என்ன பண்ணணும், நம்ம முன்னோர்கள் சொன்னதாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்த சிரவணம் பண்ணி தர்மமாக வாழ்ந்து அந்த கர்ண சுத்தியை அடைந்து வேதாந்தத்தின் மூலமாக நான் யார் என்ற தத்துவத்தை அறிவதற்காகத்தான் நமக்கு புத்தி எல்லாம் கொடுத்துருக்கான். அந்த புத்தியை வேற எங்கேயும் யூஸ் பண்ணிடக்கூடாது, செலவழிச்சிடக்கூடாது, துண்டு சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் போயிடலாம். அதனால என்ன ஆகுது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரேஷன், திருப்பி ஒரு அம்மா வயத்துல போய் பார்க்கலாம். இந்த ஒரு ஞானம் இல்லாத காரணத்தினால், அஜ்ஞானதாக அஜ்ஞானத்தினால சேர்க்கையினால், அஜ்ஞான யோகத்தாக அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினால ஆத்மாவில போய் தேகத்துவம் பஷ்யதி, இத போய் தேகத்துவத்தை அந்த ஆத்மாவில பார்த்து நான் என்று எப்படி சொல்ல முடியும், இந்த தேகத்தை பார்த்து நான் எப்படி நான் சொல்ல முடியும், தெரியலையே சொல்றானே அது என்னன்னா அஜ்ஞானம், நம்ம என்ன பண்றது இப்படி இக்னரண்டா இருக்கானே அப்படின்னு வருத்தப்படுறார் ஆச்சாரியார். இப்போ பிரமேய அஜ்ஞானத்தை பத்தி சொன்னார். இப்போ இன்னொரு அத்தியாசம் சொல்ற, இதுக்கு பேரு, அடுத்ததுக்கு பேரு 82வது ஸ்லோகத்துல அந்யோன்ய அத்தியாசம். அத்தியாசம்னா என்ன அர்த்தம், ஒன்னை இன்னொன்னா பாக்குறது இல்லையா, கயரை பாம்பா பாக்குறது, இதுக்கு பேர் அத்தியாசம்னு பேரு. சில சமயத்துல இந்த அத்தியாசம் எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு, இந்த ஆத்மாவை நான் என்ன பண்ணுவேன், சின்னதாக பார்ப்பேன் எனக்குள்ள. சில சமயத்துல பண்ண இந்த ஆத்மா பெருசா இருக்கும், கடவுள் ரொம்ப பெருசா தெரியவர், நான் ரொம்ப சின்னவனாகவும் தெரியுவேன். இப்படி இப்படியும் இல்லேந்து அப்படி பாக்குறதும் உண்டு, அப்படி இல்லேந்து இப்படி பாக்குறதும் உண்டு. இப்படி அந்யோன்ய ஆசிரயம்னு பேரு, அதுல இதை பாக்குறது இதுல அதை பாக்குறது, இப்படின்ற ஒரு தன்மையானது அஜ்ஞானத்தினால வருகிறது. இத சொல்லணும் அவருக்கு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. காச்சபூமௌ ஜலத்வம்பா ஜலபூமௌ ஹி காச்சதா, 82வது ஸ்லோகம். தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதா. காச்சபூமி அப்படின்னாக்க என்னன்னா, கண்ணாடி தரையில இல்லையா, கண்ணாடி சர்ஃபேஸ் இருக்கு, அது மேல் பாகமா இருக்கு, அதுக்கு கீழே தண்ணி இருக்கு. இவனுக்கு கண்ணாடியா தண்ணியான்னு தெரியல இல்லையா, அவன் தண்ணி நினைச்சுட்டு குதிச்சான்னா என்ன ஆகும், கண்ணாடியில குதிப்பான். இப்படியும் நமக்கு பிரம்மாங்கள்லாம் ஏற்படும் வாழ்க்கையில. அதே மாதிரி ஜலபூமௌஹி காச்சதா, இருக்கிறது தண்ணி இவனுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு, கண்ணாடின்னு ஆசையா அப்படி தொடலான்னு போனான்னாக்க அது தண்ணியா. இப்படி நம்ம கண்ணே எப்படி பாருங்க, கண்ணாடியானது ஜலம் மாதிரி காணப்பட்டு அதனால வரும், ஜலமானது கண்ணாடி போலையும் இப்படியும் அத்தியாசம் வரலாம், அப்படியும் அத்தியாசம் வரலாம் இல்லையா. எப்படி இருக்கு பாருங்க, இந்த இந்த கண்ணாடி நம்ம பெரிய பெரிய கார்பரேட் பில்டிங் எல்லாம் போனோம்னா நம்ம இடிச்சுட்டுறோம் இல்லையா, அங்க ஒண்ணுமே இருக்கிறது தெரியாது, அந்த கண்ணாடியே இருக்கிறது தெரியாது இல்லையா. சில சமயத்துல ஒரு தடவை இடிச்சுட்டு அடுத்த தடவை கண்ணாடி இருக்கும் போல இருக்கு, நீங்க கையை வச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காரு, அதனால போலாம். இது ரெண்டுமே ஆகிறது சகஜம் தானே, இப்படி அஜ்ஞானமானதுனால தானே இந்த காரியம் நடக்கு. அப்படித்தான் இந்த அஜ்ஞானம் மாதிரி தான், இந்த இப்படியாக பரமாத்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்னை நான் இந்த சரீரத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஜீவனாக பார்த்து விடுகிறேன்.
எதனால அந்த அஜ்ஞான யோகதா. இதே மாதிரி எப்படி கண்ணாடி தரையில இருக்க, கண்ணாடி தரையில ஜலத்தன்மையை பார்க்கிறேன், ஜலமுள்ள இடத்துல கண்ணாடியினுடைய தன்மையை பார்க்கிறேன் இல்லையா. அபூர்ணமாக இருக்கக்கூடிய என்னுடைய சுரூபத்தை பகவானுக்கு ஏற்றி வச்சு அவருக்கு மாலை போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன் நான். அவர் என்ன என்ன மாதிரி மனுஷனா அவர் இல்லையா, அது தெரியாம நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பூர்ணத்துவமாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய சரீரத்துல போய் அபூர்ணன்னு நினைச்சிட்டு இந்த பாடி போயிடுவேன், இது 70 வயசு 75 வயசு ஆச்சுன்னா போட்டுன்னு போயிடுவேன் இப்படின்னு நான் நினைக்கிறான் மனுஷன். எப்படி எதனால எப்படி நினைக்கிறான், அஜ்ஞானத்தகா, அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினால்தான் இப்படிப்பட்டதான ஒரு பிரமம் வருகிறது அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார். திருப்பி 83வது ஸ்லோகத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற, யத்வதக்னௌ மணித்வம் ஹி மனௌவா வன்ஹிதா புமான் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதா. யத்வத் அக்னௌ மணித்வம் ஹி மனௌவா வன்ஹிதா புமான். முதல்ல யத்வத் எப்படி அக்னௌ அக்னியில் நெருப்பு இருக்கக்கூடிய தணல், அங்க நெருப்பு தணல் இருக்கு, அது ஏதோ சுவாமிக்கு தூபம் போடுறதுக்காக எடுத்துன்னு வந்தான், அதை என்ன பண்ணிட்டா பக்கத்துல அப்படி போய் கொட்டிட்டான், அது வந்து நல்லா கன கன கனன்னு எரியறது. பக்கத்துல வந்து பார்த்தா சின்ன சின்னதா தணல் இருக்கு, அது பார்த்தா இது இந்த மணிதான் ஏதோ பழங்குழந்தான் அங்க சாமி மேல இருந்து ஊத்து போல இருக்குன்னு தோட்டானா அது சொல்றது இல்லையா. இப்படி ஒரு பிரம்மமானது ஏற்படுகிறது இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும். அதே மாதிரி மனௌவா பண்ணினா மன்னிதா புமான், அங்க குடியில பவழங்கள்லாம் நிறைய அப்படி சேர்ந்து உட்கார்ந்துருக்கு, பாத்திரியமும் வரான். அந்த சமயத்துல அங்க இங்கேருந்தோ இருக்கிற ரிஃப்ளக்ஷன்ல அந்த பவழங்கள்லாம் இவனுக்கு இருட்டுல வரும்போது தெரியுது, ஐயோ அங்க நெருப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு அதுகிட்ட போகாம பயப்படுறான், இவன் நெருப்பு போல இருக்கு அப்படின்னு. ஸோ எப்படி நெருப்ப மணின்னு ஏமாறுறானோ, மணிய நெருப்புன்னு ஏமாறுறானோ, இப்படி அந்யோன்ய ஆசிரியம் அந்த பகவானை வந்து இப்படி நினைக்கிறான், என்ன போய் பகவானை போய் சின்னவனாக நினைக்கிறான், பகவான் வந்து ரொம்ப சின்னவராக எங்கிட்ட இருக்காருன்னு இப்படி நினைக்கிறான், என்ன மாதிரி தான் பகவான் இருப்பார்னு அவர்கிட்ட போடுறான். இப்படி இதுக்கு பேர் அந்யோன்ய ஆசிரியம் இல்லையா. தனக்குத்தானே தெரிப்பது, அந்த கண்ணாடின்னு தெரியாம எப்படி போறானோ, கண்ணாடி இல்லாத இடத்துல கண்ணாடின்னு நினைக்கிறானோ, அதை மாதிரி தான் என்னுடைய ஆத்மாவானது என்னன்னு புரிந்துக்காததுனால என்னென்னத்தையோ கடவுளையும் என்னத்தையோ ஜெகத்தையோ என்னத்தையோ ஜீவாத்மானும் புரிந்து கொண்டு மனுஷர் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சம்சாரத்துல. தத்வதாத்மனி தேகத்வம், அப்படித்தான் இந்த மனுஷன் அஜ்ஞானத்தினுடைய அஜ்ஞான யோகதா, அந்த அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கையினால புமான் இந்த மனிதன் ஆத்மனி தேகத்வம் பஷ்யதி, எங்கும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில தேகஸ்வரூபமா நான் இதுக்குள்ளதான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த உலகத்தை. புரிஞ்சுக்கிறதுப்பா, நல்லா புரிஞ்சுக்க, இந்த ஜெகத்தானது மித்யா, உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதுனால இது சத்தியமா ஒருபோதும் ஆகாது, இது பொய் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார். அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா 2வது லைன் ஒரே மாதிரியே இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 84வது ஸ்லோகம் இன்னொரு எக்ஸாம்பிள், அவருக்கு எவ்வளவு எக்ஸாம்பிள் தோன்றது பாருங்க, நம்ம எவ்வளவுலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோன்றத நமக்கு திருப்பி 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 படம் போட்டு காமிக்கிறார் ஆச்சாரியார். அப்ரேஷு சத்சு தாவத்சு தாவன் இவயதா சசி தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதா. அப்ரேஷு, மேகங்கள் போறது சார், அப்படியே வெளியில வந்தா மேகம் போறது, பெரிய மேகம் வருது ராத்திரி போறது, அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த நிலா பக்கத்துல அப்படி போறது. இவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பிரமை ஏற்படுது, நிலாவும் கூட போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டியது, புத்தி என்ன, நிலா எப்படி போகும், மேகம் போறது தானே நிலா போற மாதிரி தெரியறது இல்லையா. நம்ம கண்ணுக்கு காணப்படுகிறதுனால அது உண்மையாயிடுமான அறிவு நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா. அதே மாதிரி இந்த தேகத்துல இருக்கக்கூடிய நான் எப்படி இந்த தேகத்துல இருப்பேன், நான் எங்க இருக்கக்கூடிய பரபரமா தானே இருக்கும்னு அந்த அறிவு பூர்வமாக அதை நினைக்க வேண்டும். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, லோகத்துல அப்ரேஷு சத்சு அப்ரம் அப்படின்னாக்க தண்ணியை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கரு மேகங்கள். அப்ரேஷு சத்சு, இந்த மேகங்கள் எல்லாம் தாவத்சு சத்சு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஓடுகின்ற பொழுது
யதா எப்படி நம்ம சசி சசி அல்லது சோமன் சில பாடங்கள்ல இருக்கும் பாடபேதம் இருக்கும் அப்படின்னா சந்திரன் அர்த்தம் யதா சசி இந்த சந்திரனானவன் தாவன் இவ அவனும் ஓடுற மாதிரி நமக்கு காணப்படுகிறது மேகங்கள் ஓடும் பொழுது எப்படி சந்திரன் ஓடுகிறவன் போல காணப்படுகிறானோ அதே மாதிரிதான் இந்த புரிஞ்ச தொழில இந்த எக்ஸாம்பிள் அப்ப நான் சொல்றேன் இந்த தாஷ்டாந்தத்தை நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரிதான் அஜ்ஞான யோகத்தை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த இக்னரன்ஸ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா இந்த ஃபேக்டர்னாலதான் விக்ஷேப சக்தியினாலதான் நீங்க ஆத்மனி தேகத்வம் பஷ்யதி எங்க இருக்கக்கூடிய பரமாத்மாவில உங்களுடைய உடம்பாகவும் நீங்கள் சின்னவனாக இருக்கக்கூடியதான தன்மையும் அந்த ஆத்மால ஏத்தி வச்சு பார்க்கிறீர்கள் இதுதான் உங்கள் அழிவுக்கு காரணம் இதிலிருந்து வெல்லவார்கள் அப்படின்னு ஆச்சாரியார் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வர்றாரு இவ்வளவு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி இந்த எக்ஸாம்பிள்லாம் நினைக்க நினைக்க இந்த உலகம் மாயை இந்த உலகமானது பொய் இந்த உலகமானது பொய்ன்னு உங்களுக்கு திருப்பி 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 சொல்லி கொண்டிருந்தாதான் அந்த ஆத்மாவானது உங்களுக்கு புரியும் அந்த ஆத்ம ஜானத்தினாலதான் முக்தியானது ஏற்படும் அப்படின்னு இதெல்லாம் முன்னாடி சமதமா அதிசர்க்க சம்பத்தி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்ப இந்த ஜெகத் மித்யாத்வத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கார் இப்ப 85வது ஸ்லோகத்துக்கு போவோம் எதைவ திக்வி பர்யாசா மோஹாத் பவதி கஸ்யசித் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஜ்ஞான யோகதா யதா ஏவ திக்வி பர்யாசா அந்த காலத்தெல்லாம் பார்த்தா அவளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா கிராமத்துக்கு போய் இறங்குவான் அவளுக்கு எந்த டைரக்ஷன்ல எங்க கிராமம்னு போய் இருட்டுல கேட்பான் 4 மணிக்கு நேர போய் மேற்க போங்க அப்படின்னு சொல்லி விடுவாரு நேர போய் மேற்க போடுவான் இப்போ நம்மள மாதிரி ஆளுகளுக்கு மேற்க போனா நமக்கு என்னன்னு தெரியாது மேற்கு எங்க கிழக்கு எங்கன்னு காத்தா 4 மணிக்கு தெரியும் ஏதோ சூரியன் வந்ததுன்னா ஒரு ஐடியாவது கெஸ் பண்ணலாம் கிழக்கு எது மேற்கு எதுன்ற அந்த டைரக்ஷனே தெரியாது திக் பிரம்மம்னு பேரு சில சமயத்துல வயசான வாழ்க்கைலாம் ஏற்படும் நமக்கே கூட இந்த அனுபவங்கள்லாம் வந்திருக்கும் வயசான காலத்துல திடீர்னு போனோம்னா ரோட மறந்துடுவோம் ரைட்ல போனோமா லெஃப்ட்ல போனோமா தெரியல எத்தனையோ தடவை போயிருக்கோம் இல்லையா ஓடுறோம் இப்ப இப்படி வந்துட்டேனோ தப்பா வந்துட்டேன் இல்லையே கரெக்டா தானே வந்துட்டோம் கரெக்டா தானே வந்திருக்கேன் எவ்வளவு தடவை வந்திருக்கேன் சின்ன வயசுல எனக்கு ஏன் தெரியல அப்படின்றோம் இதுக்கு பேர் என்ன திக் பிரமம் அப்படின்றது திக் பிரமம்னா திக்கு நம்ம பிரமிக்க பிரம்மம்னாக்க இல்லாததை இருக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் பிரமைக்கு இருக்கு இல்லையா அந்த பிரமையினால நமக்கு எது கிழக்கு எது மேற்குன்னு தெரியல டைரக்ஷன்லெஸ்ஸாக இருக்கிறோம் அந்த டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கிறதுனால இப்படி போறதுக்கு அப்படி போயிடும் விபரியாசம் வேற வரும் விபரியாசம்னா எதிர்மறையாக நம்ம போயிடுவோம் இல்ல இல்ல நல்லா இருக்கு இப்படி போனாதான் வரும்னு நினைச்ச தெரியும் ஆனா வேற டைரக்ஷன்ல போனா எப்ப போய் சேர்றது இந்த உலகத்தை சுத்திட்டு தான் வரணும் அந்த இடத்துக்கு இல்லையா நடுவுல யாராவது ஒருத்தர் பார்த்து நீங்க தப்பா வரீங்க சார் போங்க சார் இப்ப நினைச்சு பாருங்க நான் இப்படி போறதுக்காக இப்படி போக ஆரம்பிச்சு யாரையும் கேட்க மாட்டேன் அப்படின்னா நான் எப்ப இந்த இடத்துக்கு வருவேன்னு பாத்துக்கோங்க இந்த உலகத்தை சுத்தின் தான் நான் நடக்கிற காரியமா இப்படி திக்பிரமைகள்லாம் ஏற்படுகிறது இல்லையா இப்ப இதெல்லாம் அனுபவிக்கிற அதே மாதிரி இந்த தேகத்துல ஆத்மாவை பாக்குறதுன்றது ஒரு திக்பிரமையானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை இப்ப சொல்றார் யதா ஏவ திக்வி பரியாசா யதா எப்படி ஏவ எப்படியோ கசியச்சித்து யாரோ ஒருத்தனுக்கு திக் விபர்யாசா திசைகளின் மாறுபாடானது ஏற்படுகிறது எதனால வயசான காரணத்தினாலோ இல்லையா இல்லத்தினால அவன் ஏதோ நினைச்சிட்டு வந்தான் மோகத்தினால ஒன்ன இன்னொன்னா புரிஞ்சுட்டான் இப்படி மோகத்தினால மோகாத் பவதி உண்டாகிறது எப்படி ஒருவனுக்கு பிரமத்தினால மோகத்தினால திசைகளினுடைய மாறுபாடு ஏற்படுகிறதோ அப்படித்தான் அஜ்ஞானத்தினுடைய கூட்டுனால அஜ்ஞான யோகதா தத்வத்து அதே மாதிரிதான் ஆத்மனி தேகத்வம் பஷ்யதி இந்த ஆத்மாவில் அவன் தேகஸ்வரூபத்தை பார்க்கிறான் அப்படின்னு சொன்னார் எப்படி ஒருத்தனுக்கு மோகத்தினால திசைகள் மாறி தோணுமோ அப்படித்தான் எங்க இருக்கக்கூடிய ஆத்மா இவனுக்கு இந்த சரீரத்துக்குள்ளதான் நான் இருக்கேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான் என்ன தவிர என்ன இருக்க போகுது நான் இங்கதான் நான்னாக்கா என்ன நான் இதுக்குள்ளதான இருக்கான் எங்க இருக்கக்கூடிய நான் இங்க இருக்கேன்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய பிரம எப்படி வந்ததுன்னா திக் பிரம தான் காரணம் இது தெரியாததான பெரியவர்கள் சொல்லி கொடுக்கல சாஸ்திரங்கள் படிக்கல பெரியவாகிட்ட உபதேசம் கேட்கல அதனால வேத பிரமாணம்னா என்னன்னு தெரியல ஏதோ வேதம்னா கர்மாவை சொல்றது சாமியை சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்பது அறியாத காரணத்தினால் அஜ்ஞானியாகவே போயிடுறார்கள் அவர்கள்லாம் இல்லையா
திரும்ப திரும்ப அம்மா வயிற்றுக்குள்ள போய்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு ஆச்சாரியார் தாபப்படுகிறாள். அடுத்தது இப்போ 86 இந்த 2வது லைன்ல தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஞ்ஞான யோகத்தான்ற ஒரு டாபிக் முடிச்சு கொள்கிறார். இந்த இந்த ஸ்லோகத்தோட இந்த ஐடியா முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர் உறக்க உண்மையை சொல்ல போறார். யதா சசி ஜலே பாதி சஞ்சலத்வேன கஸ்யசித் தத்வதாத்மனி தேகத்வம் பஷ்யதி அஞ்ஞான யோகதஹ. யதா கஸ்யசித் கஸ்ய யாரோ ஒருவனுக்கு, யதா எப்படி, ஜலே சசி பாதி ஜலத்துல சந்திரன் தோன்ற, சந்திரன் எங்கேயோ இருக்கார், எங்கேயோ இருக்கக்கூடிய சந்திரனானவன் இந்த தண்ணியில அவர் பிரதிபலிக்கிறார். அந்த சமயத்துல ஒருத்தன் எடுத்து வந்து கல்ல போட்டான், இல்ல காத்தடிச்சது, காத்தடிச்சதுல அந்த தண்ணியானது அசைஞ்சது, அப்ப உங்களுக்கு நிலாவும் அசைற மாதிரி தோன்றது. இதுதானே எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா, அது எந்த கர்த்தத்துவம் இல்லாத ஒரு ஆத்மா, அதுக்கு பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணம் இருக்கக்கூடிய அந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய நிர்விகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆத்மா என்னுடைய தேகத்துல இருக்கும்போது நான் நடக்கிற மாதிரி எனக்கு தோன்றது, நான் பாடுற மாதிரி அந்த செய்கை எல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கோ, எனக்கு உண்டா, இந்த பாடிக்கு உண்டு, இந்த அந்த கண்ணத்துக்கு, இதோட போய் நான் ஐடென்டிஃபை பண்ணி போடுறேன், பார்த்துட்டு நான் ஓடுகிறேன், நான் நடக்கிறேன்னு சொல்றேன், எந்த செயலும் இல்லாத எனக்கு எப்படி இந்த நடப்பது, பாடுவது, போவது, நிற்பது, படுப்பதெல்லாம் வரும், வராது அப்படின்னு. இது எப்படி வராதுன்னா, எப்படி தண்ணீர்ல பிரதிபலிக்கிற சந்திரனானது காத்தினாலேயோ இல்ல கல்லுனாலேயோ அசைவு ஏற்பட்டால் அந்த நிலவும் அசைகிற மாதிரி, நம்ம புத்திக்கு தெரியறதா இல்ல, நிலவும் எங்கேயாவது அசையுமா, அது எங்கேயோ இருக்கு, அது எப்படி அசைகிறமா, கண்ணால பாக்குற அனுபவத்துல இருக்கிறதுனால அது உண்மையாகிடுமா, அதே மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு தோன்றதெல்லாம் நான் வந்து இந்த பாடியில இருக்கிறவனாக ஆகிடுவேனா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். இதற்காக தான் சொல்றார், யதா சசி நிலா ஜலே பாதி, அந்த தண்ணியில தெரியறது. 25 பக்கெட் வச்சீங்கன்னா, 25 பக்கெட்ல தண்ணி வச்சா 25 அந்த தண்ணி எல்லாம் கொட்டிட்டீங்கன்னா எங்க போச்சு, அது அங்கேதான் போச்சு, இருக்கிற இடத்துல தானே இருக்கும் சூரியன் இல்லையா. இப்படி பிரமங்கள் ஏற்படுகிறது உலகத்துல. யதா எப்படி கசிய சித்து ஜலே சசி சஞ்சலத்வேன பாதி, அது அப்படியே மூவ் பண்ற மாதிரி, அது எங்கேயாவது மூவ் பண்ணுமா இல்லையா, சஞ்சலத்வேன பாதி அசை உள்ளதாக தோணுகிறதோ தத்வத்து, அதே மாதிரிதான் அஜ்ஞான யோகதா, அந்த அஜ்ஞானத்தினுடைய சேர்க்கை இவனுக்கு வந்துட்டதுனால, மாயையினுடைய சேர்க்கையினால எத்தனையோ வருஷமா நான் இந்த பாடியை பார்த்து 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 1008 ஜென்மாக்கள்லாம் எடுத்தாச்சு, லட்சக்கணக்கான ஜென்மாக்கள் கொசுவாகவும் பெருச்சாளியாகவும் மிருகமாகவும் பிறந்து, இப்ப ஏதோ புண்ணிய விசேஷத்தினால மனுஷத்துவம் கிடைச்சி இப்பவும் போய் இந்த பாடியை நான் அந்த மிருகம் மாதிரி நானே இப்படி நினைப்பேன்னு சொன்னா இவனுக்கு எப்படி முக்தி, திருப்பியும் இவன் என்ன பண்ணுவான், திருப்பியும் அந்த மிருகம் போலயே பசு மாதிரியே வாழ்ந்துட்டு செத்து போய் திருப்பி வயத்துல பிறக்க வேண்டிதான், இப்போவாவது மூச்சுக்குங்க, அந்த ஆத்மாவை அறிவதற்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற அர்த்தத்துல அஜானத்தை போக்கடியுங்கள், அஜானத்தினுடைய சேர்க்கையினால்தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த டாபிக் ஒரு ரெண்டு எடுத்துன்னு வர்றார். 87வது ஸ்லோகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாத்திரம் நிறுத்தி போடுறேன். ஏவம் ஆத்மனி அவித்யாதா தேஹாத்யாசோ ஹி ஜாயதே சயேவ ஆத்ம பரிஜானாத் லீயதே ச பர ஆத்மனி. அவித்யினால ஆத்மாவிடத்துல நானே தேகம் நானே தேகம்ன்ற அத்தியாசம் ஏற்பட்டு இவ்வளோ நேரம் சொன்னோம் பண்ணி, ஐயோ இப்படி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் கழிச்சுட்டேனே, எதுவும் யாரும் சொல்லலையே, எனக்கு பெரியவாளுடைய சேர்க்கையே கிடைக்கல, ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய வேஷத்தினால நான் இப்போ போன ஜென்மால என்ன புண்ணியம் பண்ணோன்னா இப்படி ஒரு எனக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைத்து, இப்படி வேதாந்தத்தினுடைய கிரேட்னஸ் கிடைத்து, ஆதிசங்கரரை ஒரு குருவாக ஏற்கக்கூடியதான ஒரு அனுகிரகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான்னாக்கா அதை நான் யூஸ் பண்ணிக்க வேண்டாமா இந்த லைஃப்லயே, ஆகையினால என்ன பண்ணணும், இந்த அத்தியாசமானது இல்லன்னு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறதோ இல்லையா, வேதாந்தத்துல கிளியர், நீ தான் அந்த பிரம்மம், நானே பிரம்மம் என்று விசாரி, நீ யார் என்று விசாரி, நீ தான் அந்த பிரம் தத்வமசி அப்படின்ற மகா வாக்கியத்தின் மூலமா நீயே அந்த பிரம்மன்னு தெரிஞ்ச பிறகு அதை நான் அனுசந்தானம் பண்ணி இந்த ஜென்மால விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி அகம் பிரம்மாஸ்மி, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும், குருவானவர் நீ தான் அந்த பிரம்மன்னு சொன்னார், நானே பிரம்மமாக இருக்கிறேன், நான் இந்த உடல்ல இருக்கக்கூடியவங்கள நான் எங்க இருக்கக்கூடிய பிரம்மா என்று அறிந்த பிறகு இப்ப என்னாச்சு, அந்த பரமாத்மா லீயத்தே அதுவே மறைந்து விட்டது
லீனமாகி விட்டது, போயே போச்சு. அதுக்கப்புறம் இவர் எப்பொழுது சதா சர்வகாலமும் ஞானியாக இருந்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மி ஆனந்தோ பிரம்மா அகம் ஆனந்தம் ஆத்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிக்கிறார். இதனுடைய அடுத்த பாகத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.